You are watching Grace Television. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் நாம மகிமைக்காக அவருடைய வார்த்தைகளை இந்த நாட்களில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் உங்களோடு நாங்கள் பேசுகிறோம். தேவன் நம்மோடு பேசுகிறார். அவருடைய வார்த்தைகளை கொண்டு அவர் நம்ம திலே இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று உங்களுக்கு சொல்லப்படுகிறது. தாகமாயிருங்கள், தாகம் தீர்க்கும் தேவன், தாகத்தை தீர்க்கிற தேவன். ரெண்டு விதமான தாகம் இருக்கிறது. ஆத்மீக தாகம், மனுஷீக தாகம். வறட்சி நம்ம சாதாரணமாக மனிதர்களுக்கு தேவை, ஆகாரம் தேவை, தண்ணீர் தேவை, இந்த உடலுக்கு தேவையான காரியங்கள் உண்டு. இது அந்த தாகம் தீர்க்கப்படுகிறது. இது நாமே போய் இது இதற்கும் நாம் தான் போக வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். அப்பொழுது இது அப்பொழுது கூட இந்த தாகம் தீர்க்கப்படுவதில்லை. கொஞ்ச நேரம் அவரன் திரும்ப அதே எண்ணங்கள் அல்லது அதே அது மீண்டும் நமக்கு நாம் எது வேண்டாம் போதும் என்று நினைக்கிறோம். திரும்ப கொஞ்ச நேரம் கழித்து தேவை. அதே போல ஆன்மீக காரியத்திலும் அந்த ஒரு நாட்டம் நமக்கு தேவை. சரீரத்துக்கு ஏற்றதும் இருக்கிறது. உள்ளே இருக்கிற ஆன்மா, ஆத்மா என்று சொல்லப்படுகிற அதற்கும் தாகம் தீர்க்கப்பட வேண்டும். இங்கே சங்கீதகாரன் தாவீது 63 சங்கீதத்தில், சங்கீதம் 63 அதிலே தேவ மனுஷன், தேவ மனுஷன், தேவனோடு நடந்தவர், தேவனோடு பேசினவர், தேவனோடு உறவாடினவர், தேவனுக்காக வாழ்ந்தவர், தேவனிடத்தில் விசாரித்து விசாரித்து வாழ்ந்தவர், அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு உணர்வு ஏற்படுகிறது. அதை அவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். தலைப்பு, அந்த 63 சங்கீதத்தின் தலைப்பு படித்து பாருங்கள். தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். இதை ஒரு பாடலாக பாடுகிற தாவீது பாடல் சங்கீதம் எல்லாம் அவருக்கு ஆண்டவர் கொடுத்த ராகம். அவர் ஒரு இசை கலைஞர், இசை கலைஞர். ஒரு முறை அவர் இசை வாசிக்கும் போது சவுல் ராஜா மீது ஒரு அசுத்தாவி வந்தபோது இந்த தாவீது இசையை மீட்டபோது அந்த சவுலுக்குள்ளே இருந்த ஆவி விலகினதை பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லியிருக்கிறது, எழுதி வச்சிருக்காங்க. ஆனால் யூதேயா வனாந்தரம், வனாந்தரன் சொன்னாலே அங்கே தண்ணீர் இல்லை. வனாந்தரம் என்று சொன்னாலே போதுமான பாதுகாப்பு இல்லை, ஆகாரம் இல்லை, தேவையான நல்லதொரு சூழ்நிலை இல்லை. அப்படி அந்த வனாந்தரத்தில் இருக்கும்போது அவர் பாடினார் ஒரு வார்த்தை. முதல்ல ஒரு காரியத்தை கொண்டு வருகிறார். என்ன? தேவனே, நீர் என்னுடைய தேவன். நானோ வனாந்தரத்தில் இருக்கிறேன். எந்த ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என் தேவனே, நீங்க தான் என்னுடைய தேவன். என்ன உரிமையோடு நாவை திறந்து சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் அருமையானவர்களே, நீங்கள் உரிமையாய் தேவனோடு பேச முடியுமா? தேவனே, நீர் என் தேவன். நான் தான் உண்மை அறிந்து கொள்ளவில்லை. நீர் என்னுடைய தேவன் அப்பா, நீர் என்னுடைய தேவன், நீங்க மட்டும்தான் என்னுடைய தேவன். உரிமையோடு சொல்லுவீங்களா? ரெண்டாவது அந்த வார்த்தையை சொல்லிட்டு அடுத்து சொல்லுகிறார் தன்னுடைய அனுபவத்தை, வாழ்க்கையின் அனுபவம். முதல்ல வனாந்தரத்தின் அனுபவம். வனாந்தரத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் அவரை பாட வைக்கிறது. இரண்டாவது அந்த வனாந்தரம் தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில் அவருக்குள்ளே எழும்புகிற உணர்வு தேவனை உரிமையாய், தேவனை சார்ந்து வாழ்வதற்கு, தேவனை சார்ந்து பாடுவதற்கு, தேவனை உரிமையோடு வாய் திறந்து அறிக்கையிடுவதற்கு அவரை உந்தி தள்ளி இருக்கிறது நீர் என்னுடைய தேவன். மூன்றாவது
அவர் வாழ்க்கையில் கடந்து போன அனுபவத்தை அறிக்கை பண்ணுகிறார். என்ன அனுபவம்? வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் நிலத்தில் என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. பாருங்கள், அவருடைய அந்த உள்ளான அவருடைய வாழ்க்கையின் அனுபவம் என்னவாம்? வறண்டு போன வாழ்க்கை, விடாய்த்து போன வாழ்க்கை, தண்ணீர் இல்லாத நிலம். ஆனால் இங்கே அந்த வறண்ட விடாய்த்த தண்ணீரற்ற நிலத்துக்கும் அடுத்து இன்னொரு குறிப்பை கொண்டு வருகிறார். என்ன? ஆத்துமா. ஆத்துமாவுக்கும் இந்த தண்ணீருக்கும் என்ன தொடர்பு இருக்கு? ஆத்துமாவுக்கும் இந்த மாம்சத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? ஆத்துமாவின் தன்மை, அதான் சொன்ன, ஆவிக்குரிய அனுபவம், மாம்ச அனுபவம், வறண்டது விடாய்த்தது தண்ணீரற்ற நிலம், வனாந்தரமான சூழ்நிலை, அது சரீரத்தோடு தொடர்புடையது. ஆனால் ஆத்துமாவும் மேல் தாகமாய் இருக்கிறது, அப்புறம் மாம்சமும் உம்மை வாஞ்சிக்கிறது வாஞ்சிக்கிறது. இதை சொல்லிவிட்டு இரண்டாம் வசனத்தில் அவர் குறிப்பிடுகிறார். என்ன? என் தேவரே, நீர் என்னுடைய தேவன் என்று அறிக்கையிட்டவர். அடுத்து இன்னும் கொஞ்சம் அவர் அழுத்தமாய் சொல்லுகிறார். என்ன? இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து, தேவனை பார்க்க ஆசைப்படுகிறார், தேவனை பார்க்க ஆசைப்படுகிறார். அவர் உள்ளத்தின் ஆசை தேவனை பார்க்க ஆசை. தேவனை எங்கே பார்க்க ஆசைப்படுகிறார்? பரிசுத்த ஸ்தலத்தில். இப்ப தேவன் வாழ்கிற இடம், தேவன் இருக்கிற இடம் பரிசுத்த ஸ்தலம். அப்படி பார்த்துட்டு அடுத்து ஐந்தாவது ஒரு வார்த்தை என்ன? ஆண்டவரை பார்த்துட்டார், ஆண்டவரை பார்த்து விட்டார். அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? இது அவ்வளவு எளிதல்ல. தெய்வத்தை பார்க்க இன்னைக்கு அலைமோதி கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனுஷனும் பார்க்க முடியாது. எந்த ஊருக்கு போனாலும் தேவனை பார்க்க முடியாது, வேற ஒன்றை தான் பார்க்க முடியும். ஆனால் இங்கே தாவீதின் அனுபவம், ஒன்று வனாந்தர வாழ்க்கை, உரிமையின் அறிக்கை, வாழ்வின் அனுபவம், ஆண்டவரை பார்க்க ஆசை, தேவனை பார்த்தார், அவர் வாழ்க்கை வித்தியாசமாய் மாறி இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்கிற அருமையானவர்களே, உங்கள் தாகத்தை தீர்க்கிற தேவன், நான் தாகமாய் இருக்கிறேன், என் தாகத்தை தீர்த்தார் என்று தாவீது சொல்ல முடிந்தது. ஆனால் உங்கள் வாழ்வின் தாகம் என்ன? நீங்கள் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையில் என்ன வேண்டும்? உங்கள் தேவையை சந்திக்க, உங்கள் தாகத்தை தீர்க்க, இதோ நான் சொல்லிக் கொடுக்கிற என் ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். தாவீதை போல வாஞ்சியுங்கள், ஆண்டவரை பாருங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள், ஆண்டவர் கிருபை கொடுப்பார். நல்ல பிதாவே, துதிக்கிறோம் உன்னுடைய வார்த்தைகளுக்காய், ஸ்தோத்திரம். கேட்ட அனைவரையும் ஆசீர்வதியும், உன்னுடைய பிரசன்னத்தால் நிரப்பும். பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாய் இருக்கட்டும். ஜனங்களுக்கு படைத்த தேவனை பார்த்து தாகம் தீர்க்கப்பட அந்த நல் கிருபைகளை கொடுங்க. ஆசீர்வதியோம், கிரிய செய்யும், கிரிய செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Amen.